கோவிட் வைரஸ் தாக்குதல் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளும் தங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ள வைரஸ் தாக்குதலின் முழு உண்மைகளையும் வெளியிடாமல் மூடி மறைப்பதாகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அந்நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து அமெரிக்க பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் வைரஸ் தாக்குதல் பற்றி உண்மை தகவல்கள் வெளி உலகிற்கு தெரியாமல் மறைக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து நாடுகளும் கோவிட் வைரஸ் தாக்குதல் பற்றிய முழு உண்மைகளையும் வெளியிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.